के अनुग्रहम पेरलाम नामे श्री रामचरितम के अनुग्रहम पेरलाम नामे मंगल रूपन मंगलम अरुळ्वान मनदिले ध्यानम से श्री नरहरि पल सुगंगलै तरुवदु रामायण सुभकाव्यम அற்புதமவன் மகிமை அருபொருளே ஸ்ரீராமனே ஸ்ரீராமச்சரிதம் கேள் அனுக்ரஹம் பெறலாம் நாமே ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம பிரிவே வாழ்க்கையானது லக்ஷ்மணா. மாதா கைகேயி அவர்கள் நம் தந்தையிடம் வரம் கேட்டதால் நாட்டை பிரிந்து வனம் வந்தோம். சீதையும் நம்மோடு வர அனைவரையும் பிரிந்தாள். அவளையும் பிரிந்ததால் உயிரையும் பிரிந்து விடுவேன். ராமண்ணா, நாம் அண்ணியாரை பார்க்கத்தான் போகிறோம் அண்ணா. லக்ஷ்மணா, எப்பொழுதும் சீதையின் நினைவு என் சிந்தையை சிதைக்கின்றது. அவள் எந்த நிலைமையில் இருப்பாளோ தெரியவில்லை. நிச்சயம் தாய் சீதை தங்களை பற்றிய சிந்தனையில் மூழ்கியிருப்பார்கள். கொடிய அரக்கர்களிடமிருந்து தன்னை காக்க தன் மணாளன் வருவான் என்ற எண்ணத்தோடு உயிர் வாழ்வாள். ஆமண்ணா, அவர்களும் வீரத்தால் விளைந்த நங்கை. மரணத்தின் தூதுவன் அருகில் வந்தால் கூட நம்பிக்கையை மட்டும் இழக்கவே மாட்டார்கள். மதி கொண்ட சீத்தை விதியை கூட வெல்வாள் லக்ஷ்மணா. இவள் அகங்காரத்தை பார்த்தீர்களா தீசடை? தின்பண்டங்களை திரும்பி கூட பார்ப்பதில்லை. அறிவிழந்த பெண்ணே, முதலில் உமது பாக்கியத்தை புரிந்து கொள். திரிலோகத்தின் சுவாமி ராவணன் உமக்காக துடிக்கின்றார். குட்டாளே, உயிரை பறிகொடுக்கப் போகும் பதிக்காக ராவணேஸ்வரரை அவமதிக்கிறாயா? புரியாமல் தான் கேட்கிறோம். ராவணேஸ்வரரை மறுக்கும் அளவிற்கு உம்முடைய மணாளன் அவ்வளவு பெரிய வீரனா என்ன? உயிர் மீது ஆசை இல்லையா உனக்கு? அரக்கிகளான எங்களது பொறுமையை சோதிக்கின்றாயோ? இதோ பார் சீதை, எங்கள் மன்னரை அவமதித்தால் நீ வாழவே இயலாது. நீ எங்கள் மகாராஜா ராவணரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் அனைவரும் இணைந்து உமது அழகை குலைத்து விடுவோம். அதன் பிறகு உனது ராவணன் உன்னை ஏற்க இயலாது. துர்முகி, நீங்கள் இவள் மனதை பதற செய்யக்கூடாது. சமயம் கொடுங்கள், யோசித்து நல்ல ஒரு முடிவிற்கு வரட்டும். செல்வோம். வேதனையின் தோற்றம் ஏன் இந்த பதற்றம்? உன் இயல்பு வரம்பு மீறியதேனோ? இப்பொழுது நான் கோபத்தில் இருக்கிறேன். யார் மீது? நமது அண்ணன் ராவணன் மீதும் அவரது தமக்கையான என் மீதும் தான். அந்த குரோத அக்னிக்கு பலியானது நான் தானோ? அப்படி இல்லை அண்ணா. ராவணேஸ்வரன் அவர்கள் எம்மை அவமதித்து விட்டார். அதுவும் நேற்று வந்த அந்த சீதையின் முன்னிலையில் எம்மை அவமதித்து விட்டார். எம்மை! இச்சணம் வரை எம்மால் அந்த அவமானத்தை சகிக்கவும் முடியவில்லை, மறக்கவும் முடியவில்லை. இது ஆதியிலிருந்து நடக்கின்ற செயல்தானே சூர்பனகை. எப்பொழுதெல்லாம் ராவணேஸ்வரன் சுந்தரிகளை கவர்ந்து வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவர் சிந்தனையை பறிகொடுத்து விடுகிறார். நாட்டை பற்றிய சிந்தனையிலோ தர்ம காரியத்திலோ சபையில் தீர்மானிக்க வேண்டிய முடிவிலோ அவ்வளவு ஏன்?
தமது உறவுகளை பற்றி கூட கவனம் செலுத்த மாட்டார். காம உணர்வில் தம்மை சுற்றியுள்ள நன்மைகளை எல்லாம் மறந்து விடுவார். தமது செய்கையால் மற்றவரது மனம் நொந்தால் கூட தமது இச்சையை லஜ்ஜையின்றி நிறைவேற்றுவார். ஆகையினால் இதற்கெல்லாம் சேர்த்து பழி வாங்க எண்ணுகிறோம். ராவணேஸ்வரரையா, அந்த அழகி சீதையை நீ ஒருவேளை நம் அண்ணனின் கோபத்தை மறந்து விட்டாயா சூர்பனகை? எம்மால் ராவணேஸ்வரரின் கோபத்தை சகித்துக் கொள்ள இயலும். இருப்பினும் சீதைக்கு அவர் வழங்கும் மதிப்பினைதான் எம்மால் சகித்துக் கொள்ள இயலவில்லை அண்ணா. பெண்மைக்கு வன்மை கூடாது. உனக்கு நேர்ந்த இகழ்ச்சியும் நிகழ்ச்சியும் உன் சூழ்ச்சியால் உருவானது. சீதையை பற்றியே தெரியாத ராவணன் அவளை கவர்ந்தது உன்னால் தான், உன் பொய் என்ற புயலால் தான். அதோடு அவ்விருவரோடு ஒரு அழகியும் இருக்கிறாள் அண்ணா. அந்த சுந்தரியை கண்டதால் எமக்கும் ஆவல் எழுந்தது. சீதை என்ற அந்த ஸ்வர்ண சிலை என் உடன் பிறந்த லங்காதிபதியின் இந்த அரச மாளிகையை அலங்கரிக்க வேண்டும் என்று எண்ணினேன். சீதை என்ற ரத்தினக்கல் லங்காதிபதியின் மகுடத்தில் இருக்க வேண்டுமே அன்றி வனம் வந்த ராமனின் குடிலில் இருக்கக்கூடாது என்றாய். உன் பேச்சால் ராவணனின் மதியையும் வென்றாய். எல்லாம் முடிந்த பிறகு இன்று நீ கலங்குவதேனோ? இதோ பார் தங்கையே, நாம் செய்கின்ற காரியத்தை வைத்தே இறைவன் கர்ம பலனை நமக்களிக்கின்றான். அபகரித்து வந்த சீதை என்ற ரத்தினத்தை தமது மகுடத்தில் ஏற்க லங்காதிபதி ஏங்குவார். அவரது முயற்சியினை முறியடிக்க எவரேனும் வந்தால் அவமானத்தையும் பெறுவார்கள், தண்டனையும் பெறுவார்கள். யாம் தங்களை பார்க்க வந்தது நீதி நியாயங்களை எமக்கு அறிவுறுத்துங்கள் என்று கோர அல்ல. பிறகு எதற்காக எம்மை காண வந்தாய்? தமையன் கும்பகர்ணனை காண சென்றிருக்கலாம். சென்றேன் அண்ணா. கும்பகர்ணன் உறக்கத்தில் இருக்கிறார். அவர் உறக்கத்தை கண்டு உயிரோடு இல்லையே என்று பயந்தேன். ஆனால் அவரது மூச்சுக்காற்று அக்னியை போல் இருந்ததால் உயிரோடு உள்ளார் என்று உணர்ந்தேன். மற்றவரை பற்றி விடுங்கள், எனக்கு தாங்கள் உதவி செய்யுங்கள். சீதையை தூக்கிச் சென்று சமுத்திரத்தில் அவளை மூழ்கடியுங்கள். இல்லை என்றால் சமுத்திரம் சூழ்ந்த மற்றொரு தீவில் அவளை தனியே துடிக்க வையுங்கள். அவள் இந்த லங்கையில் இனிமேல் இருக்கவே கூடாது. விபீஷணன் அதர்மம் செய்பவன் அல்ல சூர்பனகை. இந்த உண்மை உன் உள்ளத்திற்கும் தெரியும். மணிமண்டபத்திலும் தனியாக நின்று சீதையை கவர்ந்து வந்த செயல் ராவணேஸ்வரரின் குற்றம் என்று கூறினேன். அந்த சமயத்தில் நீயும் தான் என்னை பரிகாசம் செய்தாய், இனத்தையும் நாசம் செய்தாய். ஒரு வகையில் அப்புனிதவதி சீதை கூறியது நியாயம் என்று எண்ணுகிறேன். உன்னை போல ஒரு பெண் யாருக்கும் தமக்கையாக கூடாது. விபீஷணா! சூர்பனகை, சீதை என்ற தீயை நெருங்காமல் இருப்பதே உனக்கு நன்மையாகும். என் நன்மை தீமையை பற்றி யாம் நன்றாக அறிவோம். உமது உபதேசத்தை கேட்டு நடக்க கோழையின் தங்கை அல்ல நான். இனிமேல் எம்முடைய திட்டத்தை யாமே முடிவு செய்து கொள்வோம். ராமாயணம் வணக்கம் ராஜகுமார். எமது பாதையை தடுக்க நீ யார் திருச்சடை? அவளை என்ன செய்ய வேண்டும்? அழிக்க வேண்டும். அழிவே இவளுக்கு நான் தரும் தண்டனை. இவளது அங்கங்களை அறுத்தறிய வேண்டும். அகோரமாக்குகிறேன் இவள் மேனியினை. நல்லது சூர்பனகை, சிதைத்து விடு எம்மை. ஏன் வதைத்து விடு எம்மை? அகோரமாக்குவாயா? அது நீ எனக்கு செய்யும் உதவியாயிருக்கும். எனக்கு இந்த ரூபம் தேவையில்லை, தேவையே இல்லை. இந்த ரூபத்தினால் தானே இன்று என் பதியை பிரிந்த சோகத்தில் இருக்கின்றேன். எமது ரூபம் தானே எமது சத்ருவாய் விளங்கியது.
இந்த ரூபம் தானே உமது சத்ரு அண்ணன் ராவணனுக்கும் எம்மை கவர்ந்து செல்லும் இச்சையை வழங்கியது. எனக்கு இந்த ரூபம் தேவையும் இல்லை. எம்மை அகோரமாக்கிவிடு. ஏனென்றால் எமக்கு அழகில்லை என்று உனது அண்ணன் உணர்ந்து விட்டால் அவனது அமங்கல திருஷ்டி இனிமேலாவது என் மேல் படாமல் இருக்கட்டும். மேனி இழந்தாலும் கற்பிழக்க மாட்டேன். அகோரமான பிறகும் கூட யாம் அசோகவனத்திலேயே இருப்பேன். என் மணாளன், உமது இனத்தை வேறறுக்காதவரை, உங்கள் துஷ்ட ராவணனின் உயிர் அழிக்காதவரை யாம் லங்கையை விட்டு செல்ல போவதில்லை. சீதா, வழி விடு திருசடை. இல்லை ராஜகுமாரி, தாங்கள் இங்கிருந்து சென்று விடுங்கள். திருசடை, உமக்கு என்னை தடுக்கும் சக்தி இல்லை. நீ யாரிடம் பேசுகிறாய் என்று மறந்துவிட்டு பேசுகின்றாயோ? மன்னிக்க வேண்டும் ராஜகுமாரி, இப்பொழுது சீதையை காக்கின்ற கடமையை லங்கேஸ்வரர் எம்மிடம் ஒப்படைத்திருக்கிறார். உயிர் கொடுத்தேனும் எமது கடமையை நிறைவேற்றுவோம். எம்மை தடுக்கின்ற தகுதி உனக்கில்லை. சீதையின் நாசியை வெட்டி எரிந்து என் கோபத்தை தீர்ப்பேன். யாம் இருக்கும் வரை அது நடக்காது ராஜகுமாரி. நீ இருந்தால்தானே முதலில் உமது சிரசை வெட்டி வீழ்த்தி விடுகின்றோம். மூக்கு இன்று மறந்துவிட்டதே சொற்பனகை. மாதா திருசடை, எம்மை பாதுகாக்க உம்மீனத்தை எதிர்க்கின்றீர்கள். உம்மை என்றும் வணங்குவோம். அசோகவனம் செல்ல உனக்கு என்ன துணிவு? யாரை கேட்டு சென்றாய்? யாரிடம் அனுமதி கேட்டாய்? யாம் உங்கள் தங்கையாவும் அண்ணா. யாம் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே. எமது லங்கையில் எங்கு வேண்டுமானாலும் செல்வோம். சூர்பனகை, நீ அசோகவனம் சென்று எல்லை மீறி இருக்கிறாய், என் சொல்லையும் மீறி இருக்கிறாய். சீதையை அழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தது நீயாக இருந்தாலும் சரி, நான் தீயாக மாறுவேன். பார்த்தீர்களா அண்ணியாரே, இதை கேட்டீர்களா? எங்கிருந்தோ வந்தவளுக்காக எம் மீது கோபம் கொள்கிறார். அந்த பெண்ணை நான் அழிக்க நினைத்தது தவறா? இவ்வுலகில் எமக்கென்று எவருமே இல்லை அண்ணியாரே, எவருமே இல்லை. சூர்பனகை, எமது மணாளனை பதைத்து விட்டார். மாங்கள் எம் பறிபோனாலும் மனதில் துக்கத்தை ஒழித்தேன். குற்ற உணர்வை என் அண்ணனை தாக்கக்கூடாது என்று எண்ணினேன். இருப்பினும் இப்பொழுது வந்த ஒரு சீதைக்காக எம்மை அவமதிக்கின்றார். உயிரோடு எம்மை வதைக்கிறார் எமது அண்ணன். ஒரு வகையில் நான் இப்பொழுது அனாதை போலானே, உயிரோடு சிதையானே. ஒரே ஒரு புத்திரன் இருந்தான். அந்த ராமனும் லட்சுமணனும் என் மகனையும் கொன்றுவிட்டனர். மண்டோதரி அண்ணியாரே, அன்று துணைவரையும் இழந்தேன், என்றும் மரியாதையையும் இழந்தேன். இரண்டையும் என் அண்ணனே அழித்தார். சூர்பனகை, போரில் உன் மணாளனை நான் வதைக்காவிட்டால் நம் இனத்தை புதைத்திருப்பார். அவனுக்கு மரணத்தை வழங்காதிருந்தால் அவன் தமது ஜுவாலையால் எமது முழு சேனையை விழுங்குவான் என்று எண்ணினேன். பகைக்கு தீமூட்டினான் அவன், நம் பந்தங்களை நினைவூட்டினேன் நான். இருப்பினும் அவன் தமது அரசன் காலகை எனக்கு விசுவாசமாயிருந்து எம்மை அழிக்கின்ற நிர்ணயத்தோடு வந்துவிட்டான். யா
யாம் என்ன செய்ய வேண்டும் என்று நீ நிர்ணயிக்காதே. பந்தமானாலும் சரி சொந்தமானாலும் சரி எனது அரச விசுவாசத்திற்கு முன் செயலிழந்துவிடும். திருலோகம் வென்று விட்டோம் என்ற மமதையில் எங்கள் மீது படையெடுக்க எங்கள் தேசத்திற்கே வந்துவிட்டாய். ஆனால் எமது மகாராஜாவின் கௌரவத்தினை குலைக்க இலங்கேசன் என்ன கைலாயத்தை ஆளும் ஈசனை வந்தாலும் தடுப்பேன். உமது துணைவியான சூர்பனகையின் மூத்த அண்ணன் என்ற உறவுக்கு கூட உன் மனதில் மரியாதை இல்லையா? யுத்த பூமியில் ஒரே ஒரு உறவுதான் இருக்கிறது லங்கேசா, அது விரோதி என்ற உறவு. திருலோகம் என்ற ராவணேஸ்வரனின் சக்தியை நீ உணரவில்லை. லங்கேசனின் பாதம் பதித்த தேசங்கள் அவனது சக்தியால் நாசமாவது உறுதி. யுத்த பூமிக்கு வருகிற சுத்த வீரர்கள் தனது விரோதிகள் அனைவருக்கும் மரணத்தை பரிசாக்க வேண்டும் என்றே வருகிறார்கள். என்ன சொல்கிறாய்? இப்பொழுது என்னை அழிக்க துணிந்து விட்டாயா? உனது கனவு பலிக்காது. யாம் எமது தமக்கை சூர்ப்ப நகையின் சுகத்தை எண்ணி உமக்கு உயிர்ப்பிச்சை அளிக்க எண்ணுகிறோம். இருப்பினும் நீயோ ஆக்கம் என்றொன்றிருந்தால் நிச்சயம் அழிவும் இருக்கும். ஆனால் யார் யார் கரத்தால் அழிய போகிறார்கள் என்று யுத்த களத்தில் உயிர் எஞ்சிய பிறகு பேசிக் கொள்ளலாம். உன் பிராணத்தை முதலில் காத்துக் கொள் ராவணேஸ்வரா. அச்சமயம் யுத்த பூமியில் என் கண்முன்னே அவன் எமது விரோதியாகத்தான் தெரிந்தான். தமக்கை சூர்ப்பனகையின் மணாளனாக அல்ல. இருப்பினும் சத்தியத்தை மாற்றுகின்ற சக்தி உங்களுக்கும் இல்லை அண்ணா. உங்கள் தமக்கையை விதவையாக்கியதும் நீங்கள் தான். அவளது சுகத்தை அழித்தது நீங்கள் தான். சூர்ப்பனகை, யாம் செய்கின்ற காரியங்கள் சுயநலத்தில் விளைந்த சதி அல்ல, முழு ராட்சச இனத்தை காக்க எழுதப்பட்ட விதியாகும். யாம் உம்மை தண்டகாருண்யத்தின் மகாராணி ஆக்கினோம், கர துஷ்டன் என்ற பலம் பொருந்திய சகோதரர்களை, திருசரசன் என்ற மகா பராக்கிரமம் பொருந்திய போர் வீரனை நியமித்தேன் உன்னை காக்க. ஆனால் நீயோ கட்டுப்பாட்டினை எல்லாம் மீறி உன் இச்சையை தீர்த்துக் கொள்ள எத்தனையோ மாயம் செய்தாய். ஆக உன் வினை உனக்கு காயம் வழங்கியிருக்கிறது. காயம் வழங்கியது வினை அல்ல, அக்னி பிழம்பை விட கொடிய உங்கள் பேச்சுதான் அண்ணா. காயம் வழங்குவது உமது இந்த ராஜ மாளிகைதான் அண்ணா. காயத்தை விட பெரிய வேதனையை அந்த சீதைதான் எனக்கு அளிக்கின்றாள். என்னால் அவளை வெல்ல முடியாது என்று நினைத்தேன். லங்காதிபதியால் கூட முடியாது என்று நான் உணர்ந்து கொண்டேன். வணக்கம் மகாராஜா. என் வருங்கால மகாராணி எப்படி இருக்கிறாள்? சோகத்தில் இருக்கிறாள். அப்பெண்ணின் எண்ணத்தில் நீங்கள் வண்ணம் சேர்த்திருக்க வேண்டும். அப்பெண்ணின் எண்ணமே இங்கு இல்லையே அரசே. மேலும் அவள் அன்னத்தையும் நிராகரித்து விட்டாள்.
தலைப்பிற்குள் இருக்கும் தலைவியே என் சுந்தரியே. துஷ்டனே, அழகிய பெண்ணாயிருப்பவள் உண்ணாதிருக்கலாமா சீதை? சரிதான், உனக்கு அன்புட்ட வந்தேன், முதலில் அமுதூட்டுகிறேன். நில் துஷ்டனே, எம்மை ஸ்பரிசித்து விடாதே. நகைக்காதே ராட்சசனே, உன் பாவ கருங்களால் ஒருமுறை என்னை ஸ்பரிசித்து விட்டாய். உன் பாவத்தின் தண்டனையாக உமக்கு அழிவு உறுதியாகிவிட்டது. அழிவின் மறுபெயர் ராவணன் என்பது உலகறிந்த உண்மை சுந்தரி. லங்கேசன் காலனுக்கே மரண பயத்தை தந்திருக்கிறான். உமது திறமைகள் ஒரு பதிவிரதையின் சிரத்தைக்கு முன்னால் சீரழிய போகின்றது. பதிவிரதை ஒரு அக்னி ஆவாள், அவளை ஸ்பரிசித்தால் நீயும் பஸ்மமாக வேண்டியிருக்கும். இளகிய மனதுடைய நங்கை இந்த லங்கேசுரனையே மிரட்டுகிறாள். இருள் தங்கும் உன் இதயத்தை கிழிக்க அருள் பொங்கும் என் மணாளன் நிச்சயம் வருவார். அற்ப ஜந்துவான உன்னை அழிக்க அற்புத ரூபன் நிச்சயம் வருவார். அந்த ஒரு க்ஷணத்தில் உன் மரணத்தின் ரூபம் உன் கண்ணிற்கும் தெரியும். நீ இருக்கும் இடம் தெரியாது. வனம் முழுக்க சுற்றித் திரியும் அற்ப மணாளனை இன்னும் மறக்கவில்லையா? நீ எமது லங்கைக்கு மகாராணியாக வேண்டும் சீதை. நல்ல நங்கைகள் தமது பதியின் இதயத்திற்கு மட்டுமே மகாராணி ஆகிறார்கள். நன்று கூறினாய். நீயும் ராவணேஸ்வரன் இதயத்திற்கு மகாராணியாகிவிடு. வேந்தனை விடுத்து வேடனை தேடுவதா? பாதை தெரியாத யாச்சகனுக்கு மகாராணியாக இருக்க ஏங்குகிறாயே. யாச்சகனா? பிக்ஷை கேட்டு வந்த துஷ்டன் நீ, யாச்சகன் போல் வேடம் அணிந்து வந்த நீச்சன் நீ. சீதா, பத்து சிறஸ் இருந்தால் என்ன, பத்து ஜனனம் எடுத்தாலும் என் பதிக்கு இணையல்ல நீ. அவர் சூரியனுக்கு நிகர், நீ சூன்யத்துக்கு நிகர். சீதா, எமது மணாளன் ஏகபத்தினி விருதனாக வாழ்ந்து வருகிறார். எம்மை தவிர அனைத்து ஸ்திரீகளும் அவருக்கு மாதாவிற்கு நிகர். ஆனால் நீயோ உமது பத்தினிக்கு கூட பதியாய் வாழாத துரோகி. சீதா, எமது மணாளனின் அன்புக்கு முன்னர் உமது இந்த ஸ்வர்ணத்திலான லங்கை எமக்கு தூசுக்கு நிகர். உமது இந்த செல்வங்களால் சம்பத்துக்களால் எனக்கு மோகம் வந்து விடாது. நீ இறைவனானாலும் சரி, ஒரு பதிவிரதையானவள் தன் மணாளனை மட்டுமே பூஜை செய்கிறாள். நான் கூடி மகிழ தேடி வருவோர் கோடி உண்டு சீதை. இன்று வரை இந்த லங்கேசன் எவரையும் கெஞ்சியதில்லை. உன்னிடம் கெஞ்சியதால் நீ மிஞ்சுகிறாய். இதை உமது வெற்றி என்று எண்ணுகிறாய். அன்னமே உன்னை அடைவது திண்ணமே. எந்த பெண் தனது உள்ளன்போடு லங்கேசனோடு கூடி வாழவில்லையோ அவளை பலவந்தமாக கற்பை இழக்க செய்வான் ராவணேஸ்வரன். அதுதான் உனக்கும் நடக்கவிருக்கிறது. இன்று முழு சிருஷ்டியே இதற்கு சாட்சி. பதிவிரதை சோதனையில் வெல்லப்போவது யார்? சீதையா, இல்லை இந்த ராவணேஸ்வரனா? உன் வடிவுக்கு இன்றே முடிவு கட்டுகிறேன். நெருங்காதே துஷ்டனே, இந்த அருகம் புல்லை தாண்டி வந்தால் அழைந்து போவாய் நீ. சீதா, இந்த லங்கேஸ்வரனின் புலனின்பத்தை புல்லால் தடுக்கின்றாயா? வர்க்க பாதாளம் கூட, கோட்டை கொத்தளங்கள் கூட, ஊ உலகில் அரண்கள் கூட இந்த லங்காதிபதியை தடுக்க இயலாது. நீயோ ஒரு சாதாரண புல்லால் தடுத்து விடுவாயோ? சஸ்திரத்தால் சாகாதவன் உமது பதிவிரதையின் அஸ்திரத்தால் அழிவானோ?
நீ உமது அழிவின் அரங்கமதில் நிற்கிறாய் ராட்சசனே. வில்லால் அழியாதவன் இந்த புல்லால் அழிந்து விடுவானா? நங்கையின் பதிவிரதத்தை ஏளனமாக எண்ணாதே துஷ்டனே. பதிவிரதைகள் வயிறறிந்து வழங்கும் சாபமானது திவ்யாஸ்திரங்களை அழிக்கும் வல்லமை கொண்டது. பதிவிரதையின் தவ வலிமை இருந்தால் காலால் மிதிப்படும் புல் கூட காலனாய் மாறுகிறது. அப்படியா? இதை வெறும் புல்லாய் பார்க்காதே துஷ்டனே. இது இந்த சீதையின் கற்பை காப்பாற்றும் அந்த அரணாகும். கற்பை காக்கின்ற அரணா? அற்ப புல்லை பூ என்று யாம் ஊதினார் உனது இந்த அதிசய அரண் அண்டங்களையும் தாண்டி சென்று விடும் சீதை. என் திசையில் உள்ள உயிர்களே, தேவர்களே, கந்தர்வர்களே, கிண்ணர்களே, அப்சரசுகளே, ரிஷி முனி தபஸ்விகளே, இந்நாள் வரை யாம் மனம் செயல் கர்மத்தால் எமது பதிக்கு சேவை செய்திருந்தால், எமது அந்த சேவையில் உண்மை இருந்திருந்தால், எமது மணாளனை தவிர வேறொரு ஆண்மகனை பாராமல் இருந்திருந்தால், இந்த துஷ்ட ரூபனான பாவி எனது கரத்தில் இருக்கும் இந்த புல்லை தீண்டியதும் பஸ்மமாக வேண்டும். பொங்கியது போதும். சீதை மிகவும் துடிக்கின்றார். பொறுமையாய் வாய்மூடு, எம்முடன் வந்துவிடு. இல்லையேல் எவ்வகையில் உம்மை பலவந்தமாக பஞ்சப்படியின் குடிலில் இருந்து கவர்ந்து வந்தேனோ, அதே வகையில் உம்மை தூக்கிச் சென்று என் மஞ்சத்தில் தஞ்சம் கொள்ள செய்வேன். வா என்னோடு நெல் ராவணா. அந்நாளில் நீ பெற்றிருக்கும் சாபத்தை மறந்து விட்டாயா? நினைவிருக்கட்டும். எவ்வகையிலும் சம்பந்தம் இல்லாத நங்கையை அவள் எண்ணத்திற்கு மாறாக பலவந்தமாக அடைய எண்ணினார் உமது சிரசு ஏழு துண்டாக சிதறிவிடும். அந்த சாபத்தை நினைவில் நிறுத்து காரியத்தை நடத்து. மெல்லிய மேனியாள் இப்பொழுது சொல்லிய வார்த்தைகளுக்கு மனதும் மன்னவனும் செவிசாய்க்கிறோம். இதை பற்றி யோசிக்க உமக்கு ஒரு வருட காலம் அவகாசம் தருகிறேன். அதற்கு முன்னரே எம்மை அடைய வேண்டும் என்று உமக்கு தோன்றினால் எமது அந்தப்புறத்திற்கே வந்து உன் விழியால் சம்மதம் தெரிவித்து விடு. திருலோகத்திற்கும் அரசி என்று அறிவித்து விடு. இல்லை என்றால் இங்குள்ள அனைத்து அரக்கிகளும் உன்னை துண்டு துண்டாக வெட்டி உம்மை தமது போஜனமாக்கிக் கொள்வார்கள். உத்தரவிடுங்கள் அரசே. அறிவுரை கூறி சீதையை என் வசப்படுத்து சாமதான வேத தண்டம் எந்த நியதியை வேண்டுமானாலும் செலுத்து. இங்குள்ள எவரேனும் சீதை எம்மை ஏற்க சம்மதித்து விட்டாள் என்ற செய்தி கூறினால் அவர்கள் மனமகிழ அன்பளிப்பை வழங்குவேன். உத்தரவு லங்கேஸ்வரரே. ஆச்சரியமா இருக்கிறது நாதா, அந்த அவளை சீதைக்கு அநீதி இழைக்க நினைத்து அவள் முன் சென்ற ராவணன் ஏன் திடீர் என்று நின்று விட்டான்? தேவி, பாவத்திற்கான தண்டனையை பரம்பொருள் நிர்ணயித்து விடுகிறார் என்று அந்த பாவத்தை செய்யும் போது அனைவரும் மறந்து விடுகின்றனர். ராவணன் தமது பாவத்தின் விராட ரூபத்தை கண்டு பயந்தே ஓடுகின்றான். அந்த அளவிற்கு என்ன பாவம் செய்தான் ராவணன்? தசானந்தனான ராவணன் இதுவரை கணக்கிலடங்கா பாவங்கள் செய்திருக்கிறான் தேவி.
இருப்பினும் அவனுக்கு சாபம் அளித்தது யார்? நல் குபேரன். அதாவது குபேரனின் புத்திரன் தானே? என்றோ விதைக்கப்பட்ட விதி இது. ராவணேஸ்வரன் ஒருமுறை ஸ்வர்க்கம் அதை தாக்கினான். இரவில் ராவணன் தன் சேனையோடு ஓய்வெடுக்க எண்ணினான். என்று ஓய்வெடுத்த பின் எதிரியை முடிப்போம். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ராவணன் அப்சரசான ரம்பையை கண்டான். சுகத்தின் சுந்தரியே, எங்கு சென்று கொண்டிருக்கிறாய்? திருலோகத்தையே வென்ற ராவணன் உன் முன் நிற்கின்றான். அவனை காணாமல் செல்லலாமா? இந்த ராவணனை மிஞ்சும் அழகு அஸ்வினி குமாரனுக்கும் இல்லை, இந்திரன் விஷ்ணுவிற்கும் கூட இல்லை. ஆனால் நீயோ எம்மை காணாது செல்கின்றாய். நீ எம்மை அவமதிக்கின்றாயா? பெரியோரை அவமதிக்கும் பழக்கம் எங்களுக்கு இல்லை. உங்களை நான் காணவே இல்லை. பேச்சு எதற்கு? முதலில் கூடி மகிழ்வோம். இப்படி முறை தவறி பேசுவது தவறென்று புரியவில்லையா? எமக்கு தாங்கள் மாமனார் ஆவீர். என்ன சொல்கிறாய், மாமனாரா? நகைக்காதீர்கள். தர்மப்படி யாம் உங்கள் மருமகளாவோம். அப்படியானால் எனது எந்த மகனுக்கு நீ மனைவியாவாய்? உங்கள் சகோதரர் குபேரரின் புத்திரரான நல் குபேரரின் மனைவியாவும் யாம்? அப்சரசிகள் யாருக்கும் மனைவியாவதில்லை ரம்பை. இது என் குற்றம் அல்ல நல் குபேரரே. அவன் அரக்கன் என்பதை நிரூபித்து விட்டான். உரையில் தாங்கள் மாமனார் என்றேன், நான் அவரது மருமகள் என்றேன், நல் குபேரரின் மனைவி என்றும் கூறினேன். ஆனால் அனைத்தும் அறிந்த பிறகும் கூட. அடே ராவணா, இப்பொழுதே நல் குபேரன் உமக்கு சாபம் இடுகிறார். இனி ஒரு பெண்ணின் உத்தரவு இன்றி அவள் எண்ணத்திற்கு மாறாக பலபந்தப்படுத்த முயற்சி செய்தால் அக்கணமே உன் சிரசு 7 துண்டாக சிதறட்டும். இந்த சாபம் நினைவுக்கு வந்ததால் ராவணன் பயந்தோடி விட்டான். அதோடு சீதையை நெருங்கிச் சென்று ஸ்பரிசிக்கும் அவன் எண்ணமும் பஸ்மமாகிவிட்டது. துர்முகி, சர்ப்பமுகி, இவளை அச்சம் கொள்ள செய்வதால் இனி எந்த பலனும் இல்லை. உங்கள் கோபத்தினை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த பெண்ணிடம் நான் பேசி பார்க்கிறேன். சென்று காவல் புரியுங்கள். தேவி சீதா,
யாம் உமது பதிபக்தியைக் கண்டு உமது பக்தையாகிவிட்டோம். இனி நான் உன் நலம் விரும்பியாக இருந்து உமக்கு சேவை செய்து வருவோம். தாங்கள் பிறப்பால் அரக்க குலத்தோர் இல்லையா? குலம் என்னவோ அரக்க குலம்தான். இருப்பினும் அரக்க குலத்திலும் இரக்கம் உள்ளதே. ஒருவன் செய்யையே அவன் குணத்தை நிர்ணயிக்கிறது. ஆக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம், ஒருவேளையாவது உணவு உட்கொள். இல்லை, யாம் உண்ண தயாராக இல்லை. உணவின்றி எப்படி உயிரோடு இருப்பாய்? உயிரே என்னோடு இல்லையே. இந்த வாழ்க்கையில் உழல்வதை விட மரணத்தையே ஏற்க தயார். நீ கூறுவதன் பொருள் என்ன சீதை? உன் துணைவனின் பலத்தின் மீது உனக்கு நம்பிக்கையும் இல்லை, அவர் மீது அன்பும் இல்லை என்று பொருள். ஏன் இப்படி கூறுகிறீர்கள் திருசடை? ஒரு க்ஷணம் பொழுது கூட அவரது நம்பிக்கையை எமது மனதிலிருந்து நான் அகற்றியதும் இல்லை. நீ கூறுவது உண்மை என்றால் ஏன் உயிரை விட வேண்டும்? எந்த பாவி உமக்கு அநீதி இழைக்கின்றானோ அவன் மரணத்தை காணுகின்ற ஆவல் இல்லையா உனக்கு? சிந்தித்து கூறு. நாளை ராமன் லங்காதிபதியை தோற்கடித்தார், அந்த முயற்சி எதற்காக? தமது மனைவியை காப்பாற்றத்தானே சீதை? அவர் மனைவி நீ இல்லை என்றார். துக்கத்தோடு நடத்துகின்ற யுத்தம், அவரது முயற்சிகள், வெற்றிகள், நடந்து வந்த பாதை அனைத்தும் வீணாகிவிடாதா சீதை? உன்னோடு மீண்டும் வாழ வேண்டும் என்ற காத்திருத்தலும் வீணாகிவிடாதா சீதை? இதுதான் நீ பதிவிரதத்திற்கு தரும் கௌரவமா? உமக்காக இல்லையென்றாலும் உன் மணாளனுக்காகவாவது நீ வாழ வேண்டும். ஆகவேதான் மீண்டும் மீண்டும் உன்னை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அன்ன ஆகாரம் எடுத்துக்கொள். யாம் அரச விருந்தை ஏற்க இயலாது. இது பாவம் செய்த பிரதேசமாகும். இங்கிருக்கும் போஜனத்தை நான் ஏற்கவே இயலாது. அதுவும் இன்றி எமது மணாளர் வனவாசத்தில் விருந்தை ஏற்றதில்லை. அவர் இது நாள் வரை கனிகளையும் கிழங்குகளையும் மட்டும் உண்டார். எமக்கு புரிகின்றது, நீ விருந்தை ஏற்க மாட்டாய். யாம் உமக்கு கனிவகைகளை மட்டும் கொண்டு வந்து கொடுப்போம், சாத்வீக போஜனமும் அளிப்போம். இங்கா லங்கா புரியலா இறைவனின் பிரசாதமா? எங்கும் நன்மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். விபீஷணன் என்ற நீதிவான் இங்கிருக்கிறார். அவர் நல்லவர், பக்திமானும் ஆவார். உமக்காக அவரிடம் சென்று ஆகாரம் எடுத்து வருவோம் மகளே. ஆம் மகளே. மாதா, எமக்கென்று பிள்ளைகள் இல்லை. தெய்வத்திற்கு நிகரான உன்னை மகளாய் அடைந்ததால் நான் பிறந்த பலனை அடைந்தேன். மாதா, லங்காதிபதியே, சுவாமி எங்கிருக்கிறீர்கள்? சுவாமி, நான் தங்களை பார்க்க வேண்டும். மகாராணி மண்டோதரி, நீ எம்மை தேடுகின்றாயா? நேற்று வரை உன் இதயத்தில் இருந்தவன் இன்று எங்கிருக்கிறான் என்று தேடுகிறாயா? என்ன இது மகாராணி, உன் முகத்தில் பயம் தெரிகின்றது? அச்சம் என்ற வார்த்தை லங்கேஸ்வரனின் பெயரை கேட்டாலே அச்சமடைகின்றது. எந்த லங்கேஸ்வரனின் ஓர் ஆணைக்கு கீழ்ப்படிந்து தேவர்களின் வீரம் மடிந்து விடுகின்றதோ அந்த லங்கேஸ்வரனின் துணைவிக்கு பயம் துணை சேருகின்றதா? அதுவும் லங்கேசன் இருக்கும் பொழுதே. மண்டோதரி, மரணத்தையே துச்சமாக எண்ணுகிறேன் நான். உனக்கு அச்சம் வர காரணம்? யாம் கண்ட பயங்கர காட்சிதான். என்ன கூறுகிறாய்? நமது லங்கை எரிவதை கண்டேன். லங்கை தீயில் எரிகின்றதா? ஏதேனும் சொப்பனத்தை கண்டாயா? பொல்லாத சொப்பனம் அல்ல மகாராஜா, கண்களை திறந்து கொண்டு வெண்தழலின் வெறியாட்டத்தை கண்டேன். தீயில் கருகும் லங்கையை கண்டதால் எனது உளம் பதறி போனது. அதோடு எம்மை குழப்புவதற்கு இங்கு வந்துவிட்டாய். மகாராணி மண்டோதரி, நீ வந்த காரணம் என்னவென்பது எனக்கு தெரிந்துவிட்டது. லங்கை எரிவது அமங்கலமாகும். எப்பொழுதிருந்து சீதை இங்கு வந்தாலும் அப்பொழுதிருந்தே அமங்கல செய்திகள் பெருகிக் கொண்டே வருகின்றது.
சீதையை உடனே ராமனிடம் ஒப்படையுங்கள் என்று கூறத்தானே இங்கு வந்தாய்? சரிதான் சுவாமி. மகாராணி மண்டோதரி, வினையை முடிவு செய்கின்ற நவகிரகங்கள் அடங்கி கிடக்கின்றது, என் காலடியில் முடங்கி கிடக்கின்றது. அப்படியிருக்க லங்கேசன் நீ கூறிய அமங்கல செய்தியின் மீது நம்பிக்கை கொள்வானா? லங்கேசன் எதை செய்கிறானோ அதுவே சுப செய்தி. இந்த லங்கேசன் அண்டத்தை ஆள்பவன், தன் விரோதிகளுக்கு பிண்டத்தை வைப்பவன். சீத்தை என்ற சுந்தரியை எப்போதும் திருப்பி அனுப்ப மாட்டேன். சீத்தை இங்குதான் வாழ்வாள், என் மனதின் ராணியாக, லங்கைக்கு மகாராணியாக வாழ்வாள். மகாராணி மண்டோதரி, இதுவே உறுதியானது. இந்த சத்தியத்தை மீறினால் அவர்கள் சங்கரித்து விடுவேன். இலங்கை எரிகின்றது. தழல் தகிக்கின்றதா? லங்கேசனின் லங்கை எரிகின்றதா? ஏன் இப்படி பயந்து போயிருக்கிறாய் மகளே? மாதா திரிசடை, பதை பதைக்கும் காட்சிகள் என் கண்ணுக்கு தெரிகின்றது. அது எங்கள் மாயை லீலைதான் சீதை. உயிர் வாழ ஆசை உண்டென்றால் இன்றே உன் கோபத்தை விடுத்து லங்கேஸ்வரரை பதியாக ஏற்றுக்கொள். இல்லை என்றால் உனது நிம்மதி எல்லாம் அழித்து அமைதியற்றவளாக்கும். எங்களது மாயையால் ஒவ்வொரு கணமும் மரணத்தோடு நீ போராடுவாய். துக்கமோ வேதனையோ பழிவோ அல்லது அச்சமோ நெருங்கக்கூடாது என்றால் உடனே லங்காதிபதியை உனது மணாளனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்ரீராமனே ராமச்சரிதம் கேள் அனுக்ரஹம் பெறலாம் நாமே. ஸ்ரீராமச்சரிதம் கேள் அனுக்ரஹம் பெறலாம் நாமே. மங்கள ரூபன் மங்களம் அருள்வான், மனதிலே தியானம் செய் ஸ்ரீ நரஹரி.
சுகங்களை தருவது ராமாயண சுபகாவியம் சுகங்களை தருவது ராமாயண சுபகாவியம் அற்புதமவன் மகிமை அருள்பொருளே ஸ்ரீராமரே ஸ்ரீராமச்சரிதம் கேள் அனுக்ரஹம் பெறலாம் நாமே श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम श्री राम